Hi friends, welcome back to our channel. We are going to do a cooking vlog. We are going to cook in the apartment. We are going to deep fry. Now we are going to put it in the kadai. We are going to put it in a light color. It is going to be a white color. We are going to actually நம்ம வந்து கலக்கிட்டு அப்படியே போட்டனால கொஞ்சம் வாட்டர் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் தெறிக்கும் மேலே அதனால கொஞ்சம் கவனமா தான் குக் பண்ணனும் எதனால வந்து கலக்கிட்டு அப்படியே போட்டுட்டாங்க அப்படினா இதுலயே வந்து நிறைய ஃபேட் இருக்கும் பன்னி இறைச்சில நிறைய ஃபேட் இருக்கும் அதே மெல்ட் ஆகி ஆயிலா மாறிடும் தண்ணி எல்லாமே தெறிக்க ஆரம்பிக்குது அப்பப்ப வந்து லைட்டா கலரி விட்டுட்டா போதும் எல்லா பக்கமும் ஈவனா குக் ஆகணும் சோ அப்பப்ப வந்து ஈவனா குக்கர் ஆகற மாதிரி வந்து கலரி விடுவாங்க அந்த இறைச்சில இருக்கிற ஃபேட் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு அதல இந்த ஆயிலும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் லைட்டா ஆயில் இருக்கு இது எல்லாமே அந்த இறைச்சில உள்ள ஃபேட் தான் பன்னி இறைச்சிலங்க நிறைய ஃபேட் இருக்கு அந்த ஃபேட் தான் மெல்ட் ஆகி ஆயிலா கன்வெர்ட் ஆகுது இப்போ பாருங்க இப்போ லைட் yellowish-ஆ இருந்தது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சு அது கலர் சேஞ்ச் ஆயிருக்கு ஆயிலுமே ரொம்ப நிறைய பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு நம்ம டீப் ஃப்ரை பண்றனால வந்து அப்பப்ப வந்து கலரி விட்டுட்டே இருக்காங்க நிறைய ஆயில் இப்ப வந்துட்டு சோ அது ஈஸியா குக்க ஆக ஆரம்பிச்சிட்டே இப்போ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பவுல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கோம் இப்போ அதுல இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்கறாங்க நல்ல ஃப்ரை ஆன பீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கறாங்க அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பிக் சைஸ்ல இருக்க பீஸ் எல்லாம் கொஞ்சம் குக்க ஆக போடுறாங்க பக்கத்துல ஒருத்த வந்திருக்கான் இங்க இந்த குருவி தான் ரொம்ப ಜಾಸ್ತಿ எப்பவும் பக்கத்துல வருவான் பயப்படவே மாட்டான் இப்போ மேக்ஸिमम எல்லாமே வந்து நல்ல குக்க ஆயிடுச்சு டீப் ஃப்ரை ஆயிடுச்சு அதெல்லாம் எடுத்து வைக்கறாங்க கொஞ்சம் பெரிய பீஸ் மட்டும் ஆயில்ல இருக்கு பாருங்க இந்த இறைச்சில இருந்து எவ்வளவு ஆயில் எவ்வளவு ஃபேட் மெல்ட் ஆயிருக்கு அப்படினு இனி இத வந்து சாஸ் டிப் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான்ங்க